ஐசிசி கிரிக்கெட் உலக கோப்பையை இந்தியா இரண்டாவது முறையாக கைப்பற்ற தமது அணியை வழிநடத்திய சாதனை வீரரான இந்திய அணியின் கேப்டன் எம் எஸ் தோனி சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இவரை தொடர்ந்து அதிரடி ஆட்டக்காரரான சுரேஷ் ரெய்னாவும் தனது ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இதேபோல் மற்றொரு வீரரான சுரேஷ் ரெய்னாவும் தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னாள் கேப்டன் தோனி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டதுடன் இதுவரை தனக்கு பெரிதும் ஆதரவளித்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ரசிகர்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி என தெரிவித்து இந்திய அணியில் பல்வேறு தருணங்களில் தான் விளையாடிய புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் தோனியை நியூசிலாந்து வீரர் மார்டின் கப்தில் நீண்ட தொலைவிலிருந்து ரன் அவுட் மூலம் வெளியேற்றினார். மிகுந்த சர்ச்சைக்குள்ளான இந்த போட்டிக்கு பின்னர் தோனி எந்த ஒரு சர்வதேச போட்டியிலும் பங்கேற்கவில்லை. 2004 ஆண்டு பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் தனது இந்திய அணி பங்களிப்பை தொடங்கிய எம் எஸ் தோனி 15 ஆண்டுகள் விளையாடியுள்ளார். கேப்டனாகவும் விக்கெட் கீப்பராகவும் பல்வேறு சாதனைகளை புரிந்ததுடன் ஐசிசி உலகக்கோப்பை 20 ஓவர் உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் கோப்பை ஆகிய 3 கோப்பைகளையும் இந்திய அணிக்காக பெற்றுத்தந்தவர் என்ற பெருமையுடைய ஒரே கேப்டனாகவும் தோனி திகழ்கிறார். தோனியின் ஓய்வு அறிவிப்பு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தோனி ஓய்வு அறிவிப்பை வெளியிட்ட சில நிமிடங்களில் மற்றொரு இந்திய வீரரான சுரேஷ் ரெய்னாவும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உங்களுடன் விளையாடிய நாட்கள் அருமையானது, முழு மன திருப்தியுடன் நானும் உங்களின் வழியை தேர்ந்தெடுக்கிறேன், உங்கள் பயணத்தில் பங்கேற்கிறேன் என ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டார். தோனியின் ஓய்வு குறித்து சச்சின் டெண்டுல்கர் தனது ட்விட்டரில் 2011 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தோனியுடன் இணைந்து விளையாடி கோப்பையை கைப்பற்றியது என் வாழ்நாளில் மறக்க முடியாத சிறந்த தருணமாகும். இந்திய கிரிக்கெட்டில் தோனியின் பங்களிப்பு மகத்தானது, அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் தோனி தனது தனித்துவமான கிரிக்கெட்டின் மூலம் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ளார். அடுத்து வரும் காலங்களில் இந்திய கிரிக்கெட்டை வலுப்படுத்த அவர் தொடர்ந்து பங்களிப்பார் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். உலக கிரிக்கெட் இனி ஹெலிகாப்டர் ஷாட்டுகளை இழக்கும் என்று பதிவிட்டுள்ளார். எம் எஸ் தோனியின் பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படும் என்றும் அவரது சாதனைகளும் புகழும் ஒவ்வொரு இந்தியராலும் பேசப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கேப்டன் கூல் எம் எஸ் தோனி என பாராட்டியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது முகநூல் பக்கத்தில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெறுவதாக அறிவித்திருப்பது அவரது ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வேதனை தரும் செய்தி என பதிவிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.